ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் 4.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். சோ எக்ஸோட எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சச் தட், அதாவது எக்ஸ் வந்து -10π இருந்து +10π வரைக்கும் எடுத்துக்கலாம் மதிப்புகளை. எக்ஸோட வேல்யூஸ் வந்து -10π இருந்து +10π வரைக்கும் எடுத்துக்கலாம். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சைன் வந்து சைன் தீட்டா எப்பெல்லாம் ஜீரோவா இருக்கும், சோ என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம், அதாவது எல்லா ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்கணும். எப்பெல்லாம் ஜீரோவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சோ சைன் தீட்டா எப்பெல்லாம் ஜீரோவா இருக்கும், சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சைன் எப்பெல்லாம் ஜீரோவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. ஸோ இங்கே 90 டிகிரியே இப்படியே போடலாம். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சைன் ஜீரோவில் ஜீரோவாக இருக்கும், அதாவது சைன் 0 டிகிரியில் ஜீரோவாக இருக்கும். சைன் ஜீரோவோட வேல்யூ 0 எல்லாருக்கும் தெரியும். ஸோ சைன் அப்படியே 90 டிகிரி வந்தால் 1, 180 டிகிரியில் ஜீரோவாக இருக்கும். இந்த இடத்துலையும் ஜீரோவாக இருக்கும், இங்கேயும் ஜீரோவாக இருக்கும். அப்போது சைன் 180 டிகிரியில் ஜீரோ. 180 டிகிரின்றதை எப்படி எழுதலாம், சைன் பை அப்படின்னு எழுதலாம். சைன் பையோட வேல்யூ 0. அடுத்ததான் நெக்ஸ்ட், திருப்பியும் இந்த பக்கம் போச்சுன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பை, 180 டிகிரின்றது பை. அடுத்தது இங்கே போச்சுன்னா 2π. ஸோ 2π 360 டிகிரி. சைன் 2π ஜீரோவாக இருக்கும். ஸோ சைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜீரோவில் ஜீரோவாக இருக்கும், 180ல ஜீரோவாக இருக்கும். அடுத்தது திருப்பியும் ஜீரோ வந்தால் ஜீரோ ஆகிடும், திருப்பியும் 180 வந்தால் ஜீரோ ஆகிடும். அதை நம்ம அப்படியே சொல்லாமல், ஸோ சைன் ஜீரோவில் ஜீரோ, பையில் ஜீரோ, 2π ஜீரோ, அடுத்ததாக வந்ததுன்னா 3π, 4π, 5π, 6π, இப்படியே எல்லா பையிலையும் ஜீரோவாக தான் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு வந்து -10π +10π வரைக்கும் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஜென்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை ஜென்ரலைஸ் பண்ணால் சைன் nπலாம் ஜீரோவாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எழுதணுன்ற அவசியமே கிடையாது, இதெல்லாம் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் எழுதியிருக்கேன். இதை மட்டும் எழுதுனா போதும், சைன் nπ ஈக்குவல் டு ஜீரோ. எப்பப்பெல்லாம் என்ன்ற இடத்துல நீங்கள் 0, 1, 2, 3, -1, -2, -3 எதை வேணாலும் போட்டுக்கலாம், எந்த நேச்சுரல் நம்பர்ஸ், எந்த இன்டீஜர்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா சைன் அந்த இடத்துல சைனோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு nπ. ஸோ எப்பெல்லாம் nπ இருக்கோ அப்போல்லாம் ஜீரோவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே -10π +10π வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது என்னன்றது, என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கோன்றதை எழுதணும். ஜீரோன்னு எடுத்துக்கலாம், இல்லை +r -1 எடுத்துக்கலாம், இல்லைன்னா +r -2 எழுதலாம். அதுக்கப்புறம் அப்படியே போச்சுன்னா +r -10 வரைக்கும். ஏன்னா இங்கே +r -10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால +r -10 வரைக்கும் எந்த வேல்யூஸ் போட்டிங்கனாலும் நம்மளுக்கு சைனோட வேல்யூ 0 கிடைக்கும் அப்படின்றத எழுதுறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இவ்வளவும் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் சைன் nπல ஜீரோவாக இருக்கும்னு எழுதிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு nπன்னு எழுதி என்னோட வேல்யூ 0 +r -1 +r -2 அப்படின்னு எழுதி +r -10 வரைக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணால் இந்த வேல்யூஸ்க்கு நடுவில் சைன் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாடல் தான் நம்மளுக்கு செகண்ட் சம். செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ -3π ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு 3π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது -1. ஸோ சைன் எப்போல்லாம் -1 இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். சைன் எப்போல்லாம் -1 இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் இந்த பார்ட்டுக்கு வருதோ அப்போல்லாம் மட்டும்தான் சைன் -1 இருக்கும். இந்த பார்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும், இங்கேருந்து இப்படி கீழே இறங்கி வந்தால் -90 டிகிரி, இங்கேருந்து இப்படி வந்தோம்னாக்கா 270 டிகிரி, அப்படியே இங்கேருந்து திருப்பியும் இன்னொரு ரொட்டேஷன் அடித்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 450 டிகிரி, +450 டிகிரின்றது 3π தாண்டிடுது. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இங்கே வந்தோம்னா ஒரு ரவுண்டு, ஸோ இங்கேருந்து ஒரு பை, இங்கே ஒரு பை போச்சு, அடுத்ததான் இங்கே வந்தோம், இங்கே வந்தால் நம்மளுக்கு வந்து -1 கிடைக்கும், இங்கே தான் -1 கிடைக்கும், இங்கே வந்தால் -1 கிடைச்சது அப்படின்னாக்கா ஒரு பையை தாண்டிடும். அடுத்ததான் திருப்பியும் இங்கே வந்தால் 2nd பை, திருப்பியும் 3rd பையை தாண்டி வர முடியாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ரவுண்டுலேயே நம்மளுக்கு 270 டிகிரியில் நம்மளுக்கு -1 கிடைக்கும். அடுத்ததாக -3π வரைக்கும் போகலாம். இங்கே -90 டிகிரி வரும்போது நம்மளுக்கு -1 கிடைக்கும். ஸோ இங்கேருந்து திருப்பியும் இங்கே போனோம்னா ஒரு பை, இங்கே வந்தால் 2π, 2π தாண்டின உடனே திருப்பியும் நம்மளுக்கு ஒரு -1 கிடைக்கும். எப்போனா மைனஸ்
450 டிகிரியில் நம்மளுக்கு இன்னொரு வாட்டி மைனஸ் கிடைக்கும். அடுத்ததாக திருப்பியும் இன்னொரு ரவுண்ட் வர முடியாது, ஏன்னா நம்ம திருப்பையை தாண்டி போயிடும். ஸோ மைனஸ் திருப்பையை தாண்டி போகக்கூடாதுன்றதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, இதை ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. எப்போல்லாம் சைன் டீட்டா சைன் ஆல்ஃபாவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ் மைனஸ் ஒன் டு த பவர் என் இன்டூ ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும்போது, இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்ன்றதை நம்ம எழுதுவோம். சரி, எப்போல்லாம் மைனஸ் ஒன் வரும் அப்படின்னு கேட்டால், சைன் மைனஸ் பை பை டூவில் ஒன் வரும் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் மைனஸ் பை பை டூ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ மைனஸ் பை பை டூவில் மைனஸ் ஒன் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வேல்யூஸ். ஸோ மைனஸ் பை பை டூன்றது இங்கே போட்டோம்னா அந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடலாம். டீட்டா ஈக்குவல் டு என் பை மைனஸ் மைனஸ் ஒன் டு த பவர் என் இன்டூ பை பை டூ அப்படின்னு எழுதலாம். ஸோ மைனஸ் பை பை டூ மைனஸை முன்னாடி இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா, டீட்டா ஈக்குவல் டு ஃபோர் என் மைனஸ் ஒன் டு த பவர் டு பை பை டூ. ஸோ ஃபோர் என் மைனஸ் ஒன் இன்டூ பை பை டூன்னு எழுதலாம். சரி, ஸோ இதில் என்னோட வேல்யூ ஜீரோ போடலாம். ஜீரோ போட்டிங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் பை பை டூ கிடைக்கும், மைனஸ் 90 டிகிரி கிடைக்கும். என்னோட வேல்யூ ஒன்னுன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு 270 டிகிரி, அதாவது 3π/2 கிடைக்கும். என்னோட வேல்யூவில் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் 5π/2 வரும், மைனஸ் 450 டிகிரி. இந்த மூணு வேல்யூஸில் தான் நம்மளுக்கு மைனஸ் ஒன் கிடைக்கும், வேறு இது இதுக்குள்ளே அப்படின்னும் போது இந்த மூணு வேல்யூஸை தவிர வேறு எதுவும் வராது. ஸோ தெர்ஃபோர் இது எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, என் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரலாம், ஜீரோ வரலாம் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் வரலாம். இந்த வேல்யூஸை தவிர நீங்கள் வேறு எந்த வேல்யூஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.